வணக்கம். இது பரபரப்பு மீடியாவின் செய்தி தொகுப்பு. ஸ்லோவேனியா நாடு தமது நாட்டிலிருந்து கொரோனா நோய் தொற்று முற்றிலும் அகன்றுவிட்டது என்று அறிவித்துள்ளது. இந்த நோய் தொற்று முழுமையாக தமது நாட்டிலிருந்து அகன்றுவிட்டது என்று அறிவித்த முதலாவது ஐரோப்பிய நாடு ஸ்லோவேனியா தான். 2 மில்லியன் மக்கள் தொகையினை கொண்டு ஸ்லோவேனியா ஐரோப்பாவில் இத்தாலி, ஆஸ்திரியா, ஹங்கரி மற்றும் குரோவேசியா ஆகிய நாடுகளை தமது எல்லைகளாக கொண்டது. அங்கு இதுவரை 1464 பேருக்கு நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. 103 பேரை காப்பாற்ற முடியவில்லை. கடந்த 2 வார காலமாக தினம் 1-க்கு 7 குறைவானவர்களுக்கே நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நோய் தொற்று தமது நாட்டிலிருந்து முற்றிலும் நீங்கிவிட்டதாக அறிவித்துள்ளது அந்த நாட்டுக்கு அரசு. அதனையடுத்து சக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து ஸ்லோவேனியா நாட்டிற்கு செல்பவர்கள் 7 தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய மற்ற நாடுகளில் இருந்து அங்கு செல்பவர்கள் 14 தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவு மாற்றப்படவில்லை. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகன் கடந்த சில மாதங்களாக முக்கியத்துவம் கொடுக்கும் திட்டங்களின் ஒன்றின் பெயர் ப்ரொஜெக்ட் பிளாக் ஜாக். ஆரம்பத்தில் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த இந்த பிளாக் ஜாக் திட்டம் பின்னர் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பகிரங்கப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் எதை பற்றியது என்றால், அளவில் சிறிய தானியங்கி உளவு சேட்டலைட்களை அமெரிக்க உளவுத்துறைகளுக்காக தயாரிப்பது. இதுவரை அமெரிக்க உளவுத்துறைகளால் பயன்படுத்தப்படும் உளவு சேட்டலைட்கள் அளவில் பெரியவை, இயங்குவதற்கு செலவு அதிகமானவை. அது மட்டுமல்ல, அவை விண்வெளியில் மிதப்பதை மற்ற உளவுத்துறைகளாலும் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி வெளிப்படையாக தெரிவது பாதுகாப்பானது அல்ல. இவற்றை தவிர்ப்பதற்காகவே தொடங்கப்பட்ட திட்டம்தான் ப்ரொஜெக்ட் பிளாக் ஜாக். இப்போது இந்த திட்டம் வெற்றிகரமாக பரிசீலிக்கப்பட்டு சில சேட்டலைட்கள் இயங்கு நிலையில் தயாரிக்கப்பட்டு விட்டதாக தெரிய வருகின்றது. இவை ஏற்கனவே விண்வெளிக்கு ஏவப்பட்டு விட்டனவா என்ற தகவல் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. ஜாக்கிரதை, பிளாக் ஜாக் சேட்டலைட் ஒன்று இப்போது உங்களை கூட கண்காணித்துக் கொண்டிருக்கலாம். நோய் தொற்று காரணமாக உலக விமான நிறுவனங்கள் முடக்க நிலையில் உள்ளன. அதிலிருந்து மீளும் விதத்தில் அடுத்த மாத இறுதியிலிருந்து உலகின் 130 நகரங்களுக்கு தமது விமானங்கள் இயக்கப்படும் என்று அறிவித்துள்ளது ஜெர்மன் விமான நிறுவனம் லூஃப்தான்சா. ஜெர்மனி, பிரான்ஸ், ஆஸ்திரியா உட்பட சில ஐரோப்பிய நாடுகள் அடுத்த மாத நடுப்பகுதியில் தமது நாடுகளின் எல்லைகளை முழுமையாக திறந்து பயணத்தடைகளை தளர்த்தப் போவதாக அறிவித்திருந்தன. அதனைத் தொடர்ந்து விமான பயணங்களும் மீண்டும் இயங்கத் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அடுத்த மாத நடுப்பகுதியிலிருந்து சிறிது சிறிதாக விமான பயணங்கள் ஆரம்பிக்கப்பட்டு மாதகிருதியில் உலகின் 130 நகரங்களுக்கு தமது விமானங்கள் இயக்கப்படும் என்று அறிவித்துள்ள லூஃப்தான்சா சற்று ஜாக்கிரதையாகவே தமது பயணங்களை திட்டமிட்டுள்ளது. அதன்படி அவர்கள் அறிவித்துள்ள 130 நகரங்களில் 110 நகரங்கள் ஐரோப்பிய நாடுகளிலேயே உள்ளன. 20 நகரங்கள் மட்டுமே ஐரோப்பாவுக்கு வெளியே உள்ளன. அவற்றிலும் பெரும்பாலான நகரங்கள் வட அமெரிக்காவில் தான் உள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் ஜெர்மனியில் புதிதாக 933 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 89 பேரை காப்பாற்ற முடியவில்லை என்ற நிலையிலும் இந்த அறிவிப்பு ஜெர்மன் விமான நிறுவனம் லூஃப்தான்சாவிடமிருந்து வெளியாகியுள்ளது. இந்தியாவின் பல்பொருள் அங்காடிகளில் விற்பனையாகும் பொதி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களுடன் இதுவரை கொடுக்கப்பட்ட மாதிரி, அதாவது சாம்பிள் பொருட்கள் அல்லது இலவச மேலதிக எடைப்பொருட்கள் இனிமேல் பல மாதங்களுக்கு எதிர்பார்க்காதீர்கள் என்று இந்திய பாவனையாளர்களுக்கு தெரிவித்துள்ளார் டைரியாசில் பட்டேல். இவர் இந்திய பாவனையாளர் விநியோக சங்கத்தின் தேசிய தலைவர். இந்தியாவில் FMCG எனப்படும் வேகமாக விற்பனையாகும் பாவனை பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் தமது வழங்கல் சங்கிலிகளை உறுதி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் தற்போது ஏற்பட்டுள்ளது. அதனால் அவர்களிடம் மேலதிக உற்பத்தி என்று ஏதும் கிடையாது. விற்பனையாகாமல் தேங்கியுள்ள பொருட்களும் கிடையாது. இதனால் மாதிரி பொருட்கள் அல்லது இலவச மேலதிக எடைப்பொருட்களை இனிமேல் பல மாதங்களுக்கு எதிர்பார்க்காதீர்கள் என்று கூறுகின்றது இந்திய பாவனையாளர் விநியோக சங்கம். தற்போதுள்ள அவசரகால நிலைமை சரியாகி இந்திய பொருளாதாரமும் வாங்கும் திறனும் உயர்ந்த பின்னரே இப்படியான மேலதிக பொருட்களை எதிர்பார்க்கலாம் என்கின்றது அந்த அமைப்பு. இது இந்தியாவில் தேசிய ரீதியான அறிவிப்பு. மாநில அளவில் வாங்கும் பொருட்களுக்கு மேலதிக பொருட்கள் கொடுக்கும் நடைமுறை இன்னமும் உள்ளதா என்பது அங்குள்ளவர்களுக்குத்தான் தெரிந்திருக்கும்.